காரியம் இல்லை. இதை மிகவும் வருத்தத்தோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, அந்த சிறையிலே அந்த குற்றத்தை தடுப்பதற்காக முயற்சி செய்த டிஜிபி அவர்களை கொல்ல முயற்சிக்கு கொல்ல முயற்சி நடந்து அலுவலகத்தின் வாசலிலே வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. அதனால் ஒட்டுமொத்த காவல்துறையும் இஸ்லாமிய சமூகமும் பட்டிருக்கின்றது. அது எப்போது கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது, எப்போது இழக்க. இந்த அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் உணர்த்த வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், எங்களுக்கு ஆசை காட்டி சும்மா ஒரு ஃபேனை தந்துகிட்டு, ஒரு கிரைண்டரை தந்துகிட்டு, ஒரு மிக்சியை தந்துகிட்டு, ஒரு டிவி பெட்டியை தந்துகிட்டு, ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களை இல்லாமலாக்கக்கூடிய நிலைக்கு இந்து சமுதாயம் நாங்கள் ஆளாக மாற்றோம் என்கின்ற உறுதியை எடுக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இதை நான் சொல்ல விரும்புகின்றேன் அருமைக்குரிய பெரியோர்களே, 2004 பாராளுமன்ற தேர்தலில் மதத்தை காட்டி இந்து குழந்தையை படிப்பை கெடுப்பதை தடுத்திடுவோம், படிப்பை கெடுப்பதை தடுத்திடுவோம் என்று இந்த கிறிஸ்தவ முஸ்லீம் என்று இனியும் மாணவரை பிரிக்காதே, கிறிஸ்தவ முஸ்லீம் என்று எங்கள் இந்து மாணவருக்கும் கல்வி பணத்தை கொடுத்திடுவாய், வருகின்ற 25 தேதியிலிருந்து 31 தேதி வரைக்கும் தமிழகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் பயங்கரவாதத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய கேட்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பிலே போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு கூட வருகின்ற 28 தேதி ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் கொல்லப்பட்ட 41 நாளிலே தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா அலுவலகங்களையும் ஆடிட்டர் ரமேஷ் அவருடைய திருவுருவப்படம் திறந்து வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே சொந்த பலத்தில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு நாங்கள் முயன்று எங்களுடைய பலத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருங்கி வரும்போது அதற்கு தக்கபடி நாங்கள் முடிவு எடுப்போம்.